நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பார்ப்போம் இப்பொழுது இந்த பொது வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, மூன்று வாரங்களுக்கு முன்பு என்ன படிப்பு, என்ன கல்வி, என்ன வேலை, என்ன படிப்பு, கல்வி தொழிலுக்கான மிக துல்லியமான சில விதிகள் அமைப்புகளை வந்து நம்ம வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தோம். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு கோட்பாட்டின் அடிப்படையில் கடந்த காலங்களில் நான் வந்து வெறும் கிரக சுபத்துவத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தேன், பாவக சுபத்துவத்தை பேசலை. ஏன்னா எனக்கே சில தயக்கங்கள் இருந்தது. அதாவது ஏறத்தாழ 40 ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட ஒரு ஆய்வு அமைப்பின் அடிப்படையில் விதிகளை சொல்லக்கூடிய ஜோதிடன் தான். உண்மையை சொல்லப்போனால் எனக்குன்னு தனியாக ஒன்றும் மூளையெல்லாம் இல்லை. கடவுள் சில சந்தர்ப்பங்களை, பரம்பொருள் சில சந்தர்ப்பங்களை எனக்கு கொடுத்திருக்கிறதுன்றதான் உண்மை. என்னை விட புத்திசாலிகள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களாக இருப்பீங்க. என்னை விட அறிவாளிகள் ஜோதிடத்தில் கண்டிப்பாக இருக்க முடியும். ஆனால் பரம்பொருள் இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கக்கூடிய நிலையில் என்னை வைத்திருக்கிறதுன்றதான் உண்மை. ஒரு 24 மணி நேரமே ஜோதிட சிந்தனையாக இருக்கிறதுனால கடந்த 10 வருடமாக தொழில்முறை ஜோதிடனாக வந்துவிட்டேன். 10 வருடங்களுக்கு முன்பாக ஆய்வு மனப்பான்மையில் இருந்தபோது தேடிப்போய் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்தேன், சேகரித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது தேடி வருகின்றன, பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே சில நிலைகளில் ஒரு விதமான பாவக காரக சுபத்துவ அமைப்புகளை சில விதிகளை உருவாக்கக்கூடிய தன்மையில் இன்றைக்கு என்னை பரம்பொருள் வைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மையை தவிர இங்கே யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்றதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. ஆயினும் மற்றவர்களை விட ஓரளவிற்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடத்தை சுவாசிக்கின்றவன் என்பதன் அடிப்படையில் சில நிலைகளை என்னால் துல்லியமாக சொல்ல முடிகிறதுன்றதான் உண்மை. இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைத்திருந்தால் நீங்களும் பெரியால்தான், உங்களுக்கு நானே சில விஷயங்களை சொல்ல முடியும். எந்த துறையில் அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கிறோமோ அந்த துறையில் சில அமைப்புகள் நமக்கு தெரிய பரம்பொருள் அனுமதிக்கிறது. சில பேருக்கு வாய்ப்புகள் இல்லை, அவர்கள் அறிவாளியாக இருந்தாலும் கூட வாய்ப்புகள் இல்லை. சில விஷயங்களை வேற இப்போ நான் பேசுகிறேன், எது முதன்மையானது? 10 பொருத்தம் தேவையே இல்லை, முட்டாள்தனம் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்கிறவர்களுக்கு, 10 பொருத்தத்தை தாண்டி தன்னுடைய அறிவை ஞானத்தை விருத்தி பண்ண முடியாதவர்களுக்கு அது பாதிப்பாகத்தான் இருக்கும். ஆலமரம் சரியும் பொழுது நிலம் அதிரும் என்பது ஒரு மொழி, ஒரு பழமொழி. சில விஷயங்கள் விதிவிலக்காக சில விஷயங்கள் வெளியே போகும்போது சிலருடைய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரும்பாலோனருடைய ஜனநாயக அமைப்பிலேயே பெரும்பாலோனருடைய நன்மைதான் கவனத்தில் கொண்டு கொள்ளப்படுமே தவிர சிறுபான்மையினுடைய நன்மைகள் கவனத்தில் கொள்ளப்படாது. அந்த அமைப்பின்படி 10 பொருத்தம் நிச்சயமாக இன்னும் 10 வருடங்களில் வழக்கொழிந்து போகும்ன்றதை நான் மிக மிக உறுதியாக சொல்லுகிறேன், யாராக இருந்தாலும். ஏன்னால் எல்லோருக்குமே சமூக ஊடகங்களின் தயவுனால சில ஜோதிட அறிவுகள் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில திதி, சூன்யம், திதி, யோகம், கரணம் போன்ற அமைப்புகள், நான் அடிக்கடி சொல்வதை போல பிரதானம் எது என்பது காரக பாவக தசாபக்தி அமைப்புகள் லக்னம் போன்றவைகளில் தான் வந்துடும். திதி யோகம் கரணத்துக்குள்ள மட்டும்தான் பலன் இருக்குன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், காலப்போகில் அது போய்கிட்டே இருக்கும். ஆகவே 10 பொருத்தம் என்பவைகள் நட்சத்திரம் முக்கியமா, கிரகம் முக்கியமா, காரகம் முக்கியமா, பாவகம் முக்கியமா என்பதன் அடிப்படையில் இப்போ அடுத்தடுத்து என்னுடைய மாணவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் பெருகிக்கொண்டே வருகின்ற அமைப்பில் ஒரு ஜோதிட விழிப்புணர்வு கண்டிப்பாக வந்தே தீரும். அதற்கு உதாரணமாக இன்னும் சில, அதாவது இன்னொன்று சொல்லிடுவேன், வலியது வாழும் உண்மை நிலைக்கும். எது உண்மைன்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டுருச்சோ அது நிலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். உண்மை தெரியாத வரைக்கும் பொய் நீடிக்கும், உண்மை தெரிந்த விட்டதற்கு பிறகு பொய் மெதுமெதுவாக வெளியே செல்லும். இது வந்து நம்ம துறைக்கு மட்டும் இல்லை, எல்லா துறைக்கும் இது வந்து நீடிக்கக்கூடிய தன்மை. 10 பொருத்தமும் பார்த்துக்கலாம், ஜாதக அனுகூல பொருத்தமும் பார்த்துக்கலாம். 10 பொருத்தம் தேவைன்னு மூச்சை பிடிச்சிட்டு கத்துறவங்க கூட இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு இந்த 10 பொருத்த அமைப்பு மெதுமெதுவாக விலகுவதை கண்டிப்பாக காணத்தான் போறீங்க. அதற்கு நிச்சயமாக நான் சொல்றத தவிர்க்க முடியாத ஒன்று, 10 பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோசியர் தேவையில்லை, திருமண தகவல் அமைப்பாளரே பார்த்துடுறார், சாஃப்ட்வேர் பார்த்து கொடுத்துருது. நம்ம தேவையே இல்லை, நம்ம தேவையில்லாத ஒன்றை பிடித்து கொண்டு இன்னும் ஜோதிடர் யார் வரப்போறா? மெதுமெதுவாக சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் வரும்போது 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு 100 ரூபா கொடுக்கறதுக்கு எந்த தனிநபரும் வரப்போறதில்லை. ஜோசியர்கிட்ட போனாலும், ஒரு அர்ச்சகர்கிட்ட போனாலும், ஒரு ஜோசியர்கிட்ட போனாலும் ஒரு விதமான அட்டையை வைத்துக்கொண்டு தினப்பொருத்தம் டிக், கணப்பொருத்தம் டிக், மகேந்திர பொருத்தம் டிக், 10க்கு 6 பொருத்தம் ஒரு ரவுண்டு போட்டு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 10க்கு 6 மார்க், 10க்கு 7 மார்க், 10க்கு 8 மார்க் போடுற மாதிரி, 6 மார்க் போடுற மாதிரி ஒரு போட்டு செய்யலாம்னு கொடுக்க போகிறத சாஃப்ட்வேரே செஞ்சிருது, ஓசியில் செஞ்சிருது, இணையத்தில் போட்டால் வந்துட போகுது. அப்புறம் யார் உங்ககிட்ட 10 பொருத்தம் பார்க்க வருவார்? ஆகவே
வலியது வாழும் உண்மை நிலைக்கும் என்பதன் அடிப்படையில் மெது மெதுவாக பத்து பொருத்தம் கண்டிப்பாக விலகும். பத்து பொருத்தத்தில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க மேடை பேச்சுக்கு வேணால் நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். யதார்த்தம் வேறு. யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு ஜோதிடமும் தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்றதன் அடிப்படையில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஜோதிடம் சில நிலைகளில் இந்த மாதிரியான அமைப்புகளை தவிர்க்கும் என்பதும் உண்மை. சரி, இப்போ என்னுடைய பாவக ஆரம்பத்தில் பாவக சுகத்துவத்தை புரிந்து கொள்வீர்களா அப்படிங்கிறத தான் நான் சிம்மம் சிம்மாதிபதி சுகத்துவம் சிம்மம் சிம்மாதிபதி சுகத்துவம் அப்படின்னு அரசு வேலைக்கு சொல்லிக் கொடுத்தது நிலைமையில் கடந்த ஒரு வருடமாகத்தான் காரக சுகத்துவத்தையும் பாவக சுகத்துவத்தையும் இந்த ரெண்டு வார்த்தையே எத்தனை பேருக்கு புரியும்ன்றது தெரியல. பாவகங்கள் காரகங்கள், கிரகத்தினுடைய சுபத்துவம் வீடுகளுடைய சுபத்துவம், பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம். வீடு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறது, பனிரெண்டு வீடுகளில் எது சுபத்துவமாக இருக்கிறது, ஒன்பது கிரகங்களில் எது சுபத்துவமாக இருக்கிறது, இவைகள் இரண்டு வத்தாமடங்களோடு எவைகள் தொடர்பு கொள்ளுகின்றன, இந்த காம்பினேஷன்ஸை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அன்னைக்கு ஒருவர் என்ன படிப்பார், என்ன தொழில் செய்வார், எது அதைத்தான் அதை வச்சு தான் என்னுடைய மிகப்பெரிய விதி. நாளைய காலகட்டத்தில் ஜோதிடம் தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் என்னுடைய இந்த சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக ஜோதிடம் புரிந்து கொள்ளப்படும். அதற்கு அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன்று உண்மை என்றாலும் கூட மெது மெதுவாகத்தான் அக்செப்ட் பண்ணப்படும். என்னுடைய காலத்திற்கு பிறகு நான் ஜோதிடத்தில் பேசப்படுகின்ற நபராக இருப்பேன். என்னுடைய காலத்திற்கு பிறகு மெது மெதுவாக அதை அக்செப்ட் பண்ணப்படும் போது என்னுடைய காலத்திற்கு பிறகு சென்ற நூற்றாண்டிலிருந்து ஆதித்ய குருஜி என்பவர் கொடுத்த விதின்னு நான் கண்டிப்பாக பேசப்படுவேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிய வைத்திருக்க அமைப்பில் சில நாட்களுக்கு முன்பு மூன்று வாரங்களுக்கு முன்பு சில வீடியோ சில இதை போட்டேன், கல்வி தொழில் வேலை. அதில் சில கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே அதில் சில விஷயங்கள் ஒரு ஃப்ளோவில் நம்ம பேசும்போது சில விஷயங்களை விட்டுத்தான் போகிறோம். ஒரு ஃப்ளோவில் நம்ம பேசும்போது சில விஷயங்களை நம்ம விட்டுடுறோம். அப்போ அந்த விஷயத்தில் சந்திரனை பற்றி நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது சனியின் தொழில்கள் சில விஷயங்களை சொன்ன நிலைமையில் அதில் ஒருத்தர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா அந்த மூன்று வாரத்திற்கு முன்பு நான் போட்ட ஒரு வீடியோவில் அதாவது என்ன வேலை என்ன தொழில் என்ன படிப்பு அப்படிங்கிறதுல போட்டதில் ராஜ் மரைனர்னு நினைக்கிறேன், ராஜ் மரைனர் அல்லது ராஜ் மரைனர் மூணுக்கு சொல்லவே இல்லை, மரைன் இன்ஜினியர் ஹோரோஸ்கோப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எக்ஸாம்பிள் மை ஹோரோஸ்கோப், 17/3/1998 டைம் 2:43 AM கோவில்பட்டி. அதாவது கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு நம்முடைய என்ன வேலை என்ன கல்வி என்பதை பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் நான் விளக்கிய அமைப்பு. இந்த வேலைக்கு இவர் தான் இந்த வேலைக்கு இவர் தான் அப்படிங்கிறது ஏகப்பட்ட வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் புரிந்தவர்களுக்கு தான் அது புரியும். ஜோதிடம்ன்றது ஒரு மகாபெரிய சாஸ்திரம், ஜோதிடம் மிகப்பெரிய சாஸ்திரம். இந்த மிகப்பெரிய சாஸ்திரத்தில் அங்கல அங்கலமாக அடியடியாக கணிக்க வேண்டியது. டிகிரி கணக்குன்னு சொல்லிடுவேன், டிகிரி கணக்கில் எப்பொழுது உங்களுக்கு இந்த ஆழ்கடலில் முத்தெடுக்கக்கூடிய அளவிற்கு அனுபவமும் ஞானமும் வரப்போகிறதோ வருகிறதோ அப்போது தான் உங்களுக்கு சில நிலைமைகள் புரியும். சில நேரத்தில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இதாக இருக்கும்போது இது அப்படி இல்லை இப்படி இல்லை சுபத்துவம் பாபத்துவம் சூட்சமோடு ஒரு பொம்மா தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் புரிந்தவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பாக புரிந்துவிடும். சரி, இப்போ போனதில் சந்திரனை சொல்லலை தான், சூரியனை பற்றி சிம்மத்தை பற்றி சொன்னோம், செவ்வாயை பற்றி சொன்னோம், சனியை பற்றி சொன்னோம்னு நினைக்கிறேன். சிம்ம சந்திரனை பற்றிய சுபத்துவத்தை சொல்லலை. இப்போ இந்த அந்த மூன்று வாரத்திற்கு முன்பு வெளிவந்த வீடியோவில் ராஜ் மரீனர்ன்றவர் கேள்வி கேட்டிருக்கிறார், சந்திரனுக்கு சொல்லவே இல்லை, மூணுக்கு சொல்லவே இல்லை, மரீன் இன்ஜினியர் ஹோரோஸ்கோப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எக்ஸாம்பிள் மை ஹோரோஸ்கோப், 17/3/1998 அதிகாலை 2:43 AM கோவில்பட்டியில் பிறந்திருக்கிறார். சரி, மரீன் இன்ஜினியர் சந்திரன் என்ன கிரகம், ஜல கிரகம். சந்திரனுடைய வீடு என்ன, கடகம். கடகம் என்ன, ஜலராசி. அப்போ பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று பாவகங்கள் நீரை குறிக்கின்றன. நீரை குடிக்கக்கூடிய முதன்மை கிரகம் சந்திரன். அப்போ பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் எப்படி கும்பம் வலுவாக இருந்து சனி வலுவாக இருந்து, கும்பம் காற்று ராசி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு, காற்று ராசியாகிய கும்பம் வலுவாக இருந்தால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் என்று விமானத்தை இயக்குகின்ற காற்றின் மூலமாக பறக்கக்கூடிய விமானத்தை பராமரிக்கின்ற விமானத்தில் போகின்ற விமானத்தின் மூலமாக பிழைக்கக்கூடியவர் கும்பம் வலுவாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி சனியும் சுபத்துவமாக இருந்தால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ சனியின் காரகத்துவங்கள் நில காற்று நீர் நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நான்கு அமைப்புகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொண்டிருக்கின்றன. சரஸ்திர உபயம் தலை சுத்தம் சுத்தம் அவ்வளத்தையும் மனசில் தேக்க வேண்டியது தான் ஜோதிடம். அவ்வளத்தையும் மனசில் தேக்கணும். நிலம் நீர் காற்று நெருப்பு
இந்த நான்கு ராசிகள் சரம் ஸ்திரம் உபயம் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்திர சர நிற உபய ராசிகள் இந்த அமைப்பு நான் தான் ஒரு ஒன்பது 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 என்கின்ற வட்டமாக ஜோதிடம் சுழன்று கொண்டே இருக்குன்னு சொல்றேன். இந்த அமைப்புகளுக்குள்ள ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு வீடுகள் எவையாக வருகின்றன, இரண்டு பத்து அமைப்புகள் என்னவாக வருகின்றன, எல்லாவற்று காம்பினேஷனையும் மனசுல தேக்கி நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஒரு கயிறு என்பது பல நூல்கள் இணைந்து செய்யப்படுவது. அப்ப அந்த பல நூல்களாகிய இந்த காம்பினேஷன்களை அப்படியே நூல்களை திருத்தி திருத்தி திருத்து அதில் தான் பலன்ற கயிறு வருது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே ஒரு மனிதன் என்ன படிப்பான், அவனுக்கு என்ன அமைப்பு என்ன இதுன்றத, எதில் பிழைப்பான் அப்படிங்கிறத கண்டிப்பாக தசாபக்தியின் அடிப்படையில் சொல்லிட முடியும். இப்போ அதுலேயே ரெண்டு பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் நான் வணிகவரி அதிகாரின்னு கொடுத்துருக்குறார். தற்செயலாக வணிகவரி அதிகாரிக்கு பதிலாக நம்ம ஐஆர்எஸ் ஆஃபீஸருடைய ஜாதகத்தை ஒன்று போட்டோம். அந்த வணிகவரி அதிகாரிக்கு வணிகவரி அதிகாரி ஸ்டேட்டு, வருமான அதிகாரி அதே சென்ட்ரல். வரி வசூல் பண்ணுறவனுக்கு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருப்பார்னு ஒரே இடத்துல முடிச்சிருவேன். சிம்மம் சுபத்துவமாகி ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாருன்னு அடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ அதே அமைப்பில் ஒரு வணிக வரி அதிகாரியும் கமெண்ட் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்முடைய தத்துவத்தை நீங்கள் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டினை எத்தனைக்கு எத்தனை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஜோசியம் பிடிபடும். ஜோதிடத்தை இப்படி பொது வெளியில் ரொம்ப துல்லியமாக போடுகிறேன். யாராக தான் என்ன இப்படித்தான் இங்கே ஜோதிடருக்கு மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்ட வீடியோக்கள் தான் இது. ஆனால் இங்கே ஜோதிடர்களை விட ஜோதிட ஆர்வலர்களாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் புதன் வளர்த்தவங்க எல்லாம் என்னுடைய வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னுடைய கனவே நிறைவேற போதும்னு சொல்லிடுவேன். ஆக வீட்டுக்கொரு ஜோதிடர் என்கின்ற அமைப்பு, வீட்டுக்கொரு ஜாதகம் பார்க்கக்கூடிய தெரிந்த குடும்புக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இல்லத்து அரசிகள், இல்லத்து சகோதரிகள், குடும்ப தலைவிகள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, இங்கே இந்த தம்பி கேட்டிருக்கிறார், ராஜ் மரீனர் மூணுக்கு சொல்லவே இல்லையே, மரைன் இன்ஜினியர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நானே மரைன் இன்ஜினியர்னு சொல்றார். அவருடைய ஜாதகம் இங்கே வந்து விட்டது. என்னுடைய பாவக அமைப்பு, என்னுடைய சுபத்துவ அமைப்பு, என்னுடைய பாவக காரக சுபத்துவ அமைப்பு, இந்த மரைன் இன்ஜினியராக படிக்கக்கூடிய தம்பியின் ஜாதகத்தில் எவ்வளவு, நான் தான் எல்லா ஜாதகத்திலையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக இருக்கும்னு சொல்கிறேன் இல்லையா. பாவக காரக ஆதிபத்திய கிரக அமைப்புகளின் அடிப்படையில் ஒருவருடைய தொழிலை துல்லியமாக சொல்ல முடியும். அவர் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் எண்ணங்கள் அமையும் என்கின்ற என்னுடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் எந்த கிரகம் சுபத்துவமாக ஒரே நேரத்தில் குரு சுக்கரனோடு தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம் சுபத்துவ கிரகம். ஒரே நேரத்தில் குருவின் வீடு சுக்கரனின் வீடு, குருவின் வீடு சுக்கரனின் வீடு, சுக்கரனின் வீட்டில் குருவின் வீடு, சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வை, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கரனோடும் தொடர்பு கொள்ளுகின்ற கிரகத்தின் தன்மை வந்து அவருக்கு பிரதிபலிக்கின்றது தான் என்னுடைய சுபத்துவ விதி. இந்த தம்பியுடைய ஜாதகம் வருகிறது. என்ன கொடுத்துருக்கிறாரு, 17/3/1998 டைம் 2:43 AM கோவில்பட்டியில் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகம் இங்கே வந்து விட்டது. இந்த தம்பி மூன்று வாரத்திற்கு முன்னாடி நம்ம போட்ட கமெண்ட்டுக்கு கீழே நம்ம போட்ட வீடியோவுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்கிற இந்த பேர் என்ன, ராஜா ராஜ் மரைனர், உங்களுடைய ஜாதகத்தில் என்னுடைய சுபத்துவ விதி எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறது, நீங்கள் ஏன் மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறீர்கள் என்பதை பார்த்து விடலாம். சரி, ஜாதகம் இங்கே வந்திருக்கிறது. மகர லக்னம், மகர லக்னம் லக்னத்தில் சுக்கரன், இரண்டாவது வீட்டில் குரு கேது, இரண்டில் குரு கேது, மூன்றாவது வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் சனி, மூன்றாவது வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் சனி, 7-8 ராகு, ஜாதகம் கட்டம் தெரியுது, 8 ராகு, 10 சந்திரன், 10 சந்திரன், 8 ராகு, 10 சந்திரன். சரி, என்னுடைய தத்துவத்தின் அடிப்படையில் சந்திரனை வந்து நீச்சமாக கூட பார்க்க வேண்டாம், உச்சமாக கூட பார்க்க வேண்டாம், அவருடைய ஒளித்தன்மையின் அடிப்படையில் பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, இங்கே என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கே நல்ல சுபத்துவம், முதன்மை சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன, என்னுடைய தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற சந்திரன், அவரே ஓரளவுக்கு அப்போதான் பௌர்ணமியை விட்டு பங்குனி உத்தரத்தை விட்டு விலகி 4 நாட்கள் ஆன அமைப்பில், உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி, பங்குனி உத்தரத்திலிருந்து அதாவது பங்குனி மாதம் பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் விலகிய அமைப்பில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். இங்கே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 3 டிகிரி குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த கிரகம்தான் அதிகமான சுபத்துவ கிரகம். ஆகவே இவருக்கு நீர் சார்ந்த அமைப்புகள், மரைன் இன்ஜினியர் என்ன, கப்பல்லையே மறந்துகிட்டு இருக்கக்கூடிய தன்மை, நீர் சார்ந்த அமைப்புகளில் இந்த பையன் இருந்தே தீரணும். சின்ன வயசுலேருந்து இவருக்கு இந்த எண்ணங்கள் தான் இருக்கும். அடுத்து பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் 3 வீடுகள், கடகம் விருச்சிகம் மீனம், கடகம் விருச்சிகம் மீனம் என்கின்ற அமைப்பில் கடகமே முதன்மை ஜலராசி. கடகத்தை யார் பார்க்கிறார், சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம்னு சொல்கிறாங்களா, அரசு வேலைக்கு.
அதிகாரம் பண்ண வேண்டுமெனில் ராஜராசியாகிய சிம்மம் வலுத்திருக்க வேண்டும். தண்ணீரிலே மிதக்க வேணும்னா கடகம் வலுத்திருக்கணும். இங்கே கடகத்தை தனிச்சுக்கரன் பார்க்கிறார். கடகாதிபதி குருவின் பார்வையில் இருக்க பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் கடகத்தை வந்து யார் பார்க்கிறார்? சுக்கரன் பார்க்கிறார். ஆகவே என்னுடைய தத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான யார் ஜாதகத்தை எடுத்தாலும் இந்த தத்துவத்தை நான் நிரூபிப்பேன். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு எதிர்காலத்தில் வேத ஜோதிடம் பயணிக்க போகக்கூடிய ஒரு தொழிலை அறிகின்ற உத்தி இதுதான். எதிர்காலத்தில் இந்த அமைப்புகளில் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த சுபத்துவ சூட்சம நூல்கள் கூட இதை பற்றி தான் நான் போட போகிறேன். இப்போ மகா அற்புதம் கட்டுரைகள்லேயே இதை தான் எழுதியிருக்கிறேன். ஏற்கனவே வெளிவந்த ரெண்டாவது மகா அற்புதத்திலேயே இதுதான் வரப்போகுது. என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டை நிரூபிக்கக்கூடிய இன்னொன்று மரைன் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் வலுத்திருந்தாலே சந்திரனும் சுக்கரனும் வலுத்திருந்தாலே அழகுகளை இதில் வந்து காம்பினேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இந்த தம்பி ராஜ் மரைனருடைய ஜாதகத்தின் அமைப்பில் பத்தாம் இடத்தோடு தொழிலை குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு கொண்டு பத்தில் சந்திரன் திக்பல் அவருக்கு திக்பலன் அங்கே எழுந்திருக்கிறார். ஆயினும் அவர் சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் 3 டிகிரி பார்வையில் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். அவருடைய பாவகமான நீரை குறிக்கக்கூடிய கடகம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால இவர் நீரில் மிதக்கக்கூடிய அதில் ஆர்வமுள்ள மரைன் இன்ஜினியரிங்கை படித்து அந்த வாழ்க்கை அமைப்புகளிலே இவர் இருப்பார். இதுதான் உண்மை. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகளில் இவருடைய லாப நஷ்ட அமைப்புகள் இருக்கும். லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கின்றார் என்பதை பொறுத்து அவருடைய சம்பாத்திய வருமானங்கள் இருக்கும். ஆக தொழிலை நான் அறியக்கூடிய சொல்லக்கூடிய அமைப்பில் சந்திரன் வந்து வலுத்துட்டாலே என்ன? சரி, சந்திரன் அமைஞ்சன் தான் எல்லாருமே மரைன் இன்ஜினியரா? அதற்குத்தான் நீர் ராசிகள் சரராசிகள் வளர்த்துருக்கணுன்றேன். அடிக்கடி போய்கொண்டே இருக்கக்கூடிய ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கடகம் சரராசி, கடகாதிபதி சரராசியில் இருக்கிறார். சரம் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனுடைய வேலை என்ன? பால், காய்கறி, ஜூஸ் கடை, விவசாயம், ஓரளவுக்கு நெல் விவசாயம், இதெல்லாம் சந்திரன் தான். இவர் ஏன் பால் வியாபாரி ஆகலை? இந்த பையன் ஏன் பால் விற்கலை? இந்த பையன் ஏன் காய்கறி போடலை? இந்த பையன் ஏன் வந்து பால் கடை வைக்கலை? நெல் விவசாயம் ஏன் பண்ணலை? சரராசியில் இருக்கிறார். சரம் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. பத்தாம் வீடு சரத்தின் வீடாகிறது. பத்தாம் வீடு சர வீடு. சரத்தின் அடிப்படையிலான அமைப்புகள், சரத்தின் அடிப்படையிலான அமைப்புகள் தற்போது நடந்து கொண்டிருப்பது இந்த தம்பிக்கு 12ஆம் அதிபதி. 12ஆம் இடம் அயனம். 12ஆம் அதிபதியுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய சனி புதன் எல்லாமே குருவின். 12ஆம் அதிபதியுடைய வீட்டில் 12ஆம் அதிபதியோடு சனி லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். ஜாதகத்தை பாருங்க, ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். காம்பினேஷன்ஸை எப்படி எடுக்கிறது? மரைன் இன்ஜினியர் தான்யா, இவர் ஏன் காய்கறி வியாபாரி ஆகல, பால் வியாபாரத்துக்கு இதே தானே சொல்கிற, அதற்குள்ளே அடங்கி இருக்கின்ற சில காம்பினேஷன்ஸ், சில சுற்றுமங்கள். சரராசி தத்துவத்தை இப்போ தான் சொன்னேன். இயங்கிக் கொண்டிருப்பது, 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது, காற்று ராசியா நில ராசியா போன்ற அமைப்புகள். இது போன்ற அமைப்புகளில் தான் ஒருவர் என்ன படிப்பார் அப்படிங்கிறத இன்னும் ஆழமாக சென்று, ஒரு கிரகத்திற்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கின்றன. சந்திரனுடைய காரகத்துவங்கள் முதலில் மனம். மனோ காரகன் அமைப்பில் செவ்வாயும் சந்திரனும் ஓரளவு நிலையில் வளர்த்திருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக சைக்காலஜி டாக்டராக கூட ஆயிடுவார். அதற்கு வேறு விதமான பாவகங்கள் வலுத்திருக்க வேண்டும், நிலைத்த பாவகம் வலுத்திருக்க வேண்டும். ஏன் இவர் சைக்காலஜி டாக்டர் ஆகலை? ஏன் இவர் மனம் சார்ந்த விஷயங்களை செய்யலை? ஏன் இவர் வெள்ளை நிற பொருட்களில் வரல? ஏன் இவர் வெள்ளை நெல் வந்து அரிசி வந்து இவர் தானே, அரிசி கடை ஏன் வைக்கலை? அரிசி வியாபாரம் ஏன் பண்ணலை? காய்கறி முழுக்க முழுக்க இவரோடது. பழம் ஜூஸ் குடிக்கக்கூடிய திரவங்களான நீர், குடிக்கக்கூடிய திரவத்தை ஏன் பண்ணலை? அந்த நீரின் மேல் மிதக்கக்கூடிய அமைப்பை ஏன் பண்ணுறார்? கப்பல் மிதந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. இவைகள் எல்லாவற்றிற்கும் இப்பொழுது நான் சொன்னதைப் போல இந்த சரஸ்திர தத்துவங்கள், 10ஆம் இடத்து தொடர்புகள், இதுதான் பலன் சொன்னோம். 2 10ஆம் இடத்துல என்ன அமைப்புகளில் எந்த டிகிரியில் இருக்கிறார், இதைத்தான் வந்து நான் வந்து ஒரு நூலாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு அமைப்புகள், காம்பினேஷன்ஸை எழுதவே முடியாது. ஜோதிடத்தை ஒரு காம்பினேஷன்ஸ் உள்ள சாஃப்ட்வேராக நீங்கள் அடக்கிடவே முடியாது. கேபி சிஸ்டம் ஃபெயிலானது, ஃபெயில் அப்படிங்கிறத இதில் தான் காட்டுது. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு அந்த சாஃப்ட்வேர் எந்த இடத்தை குறிகாட்டுகிறது என்பதை வைத்து விட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா திருக்பலத்தை நீங்கள் கணிக்கவே முடியாது. ஒரு கமெண்ட் எனக்கு வந்த மாதிரி, குருஜி திருக்பலத்தில் தான் ஜோதிடம் திசை மாறியது, தடம் மாறியது, இந்த உங்களுடைய தனித்துவமே இந்த திருக்பலத்தை நீங்கள் கணிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, திருக்பலத்தை ஒவ்வொரு டிகிரியாக நீங்கள் சாஃப்ட்வேரில் கொண்டே வர முடியாது. ஆக சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையை மனித மனம்தான், மனித கண மூளை தான் கணிக்க முடியும் என்ற அடிப்படைக்கு இன்னொரு ஜாதக அமைப்பு இதுதான். ஆகவே
டிகிரி வாய்ஸில் சொல்லும்போது அனுபவங்கள் வர 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 அவர் என்ன படிப்பார் அப்படிங்கிறதையும் எதில் பிழைப்பார் அப்படிங்கிறதையும் சரஸ்தர உபய அமைப்புகளை பாவக காரக சுகத்துவத்தின் அடிப்படையில் சொல்லிடலாம். ஆகவே மரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கான உதாரண ஜாதகம் அவரே கீழே கமெண்ட்டில் போட்டார். அதே இதில் இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? அதே வீடியோவில் இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு. மூணு வாரம் ஆச்சு பாருங்கள் பதில் தர்றதுக்கு. மூணு வாரம் கழித்து இன்னொன்று கொடுத்துருக்கிறார். எம்பிஎம் அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, சிம்மத்தில் சனி இருக்குது, நான் எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸரானே? எம்பிஎம் குருவே, எனக்கு சிம்மத்தில் சனி, அதிகாரமிக்க வணிக வரி அதிகாரியாக பணிபுரிகிறேன். 40 வயசுக்கு மேலே ஆச்சு. 18/7/1978 11:20 AM காரைக்கால். எம்பிஎம் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஏதோ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வணிக வரினாலே கமர்ஷியல் டேக்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருக்கிறீங்க. இதற்கப்புறம் இதற்கடுத்த வீடியோ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸருடைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டு வரேன், பாவக காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய விதியை புரிந்து கொள்வதில் தான் உங்களுடைய தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா நான் வேற ஒரு லெவலில் கொஞ்சம் கர்வமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நான் வந்து எம்ஏக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்கேஜியில் முன்னாடி வந்து ஸ்லேட்டை வச்சுட்டு நிற்கிறீங்கன்னு பிகினர்ஸுக்கான ஒரு இதான வார்த்தை தான். உண்மையில் இது கமர்ஷியல் ஜோதிடர்களுக்காக போடப்படுகின்ற வீடியோ. ஆனால் ஆர்வத்தின் காரணமாக நீங்கள் உள்ளே வர்றீங்க புதுவெளின்றதுனால. ஆனாலும் சொல்லுவேன், ஜோதிடம் வேறு மாதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜோதிடரை விட ஜோதிடம் பார்க்க வருபவர் புத்திசாலியாகி கொண்டே வருகிறார். கடந்த காலத்தை மாறி 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 80 ஆண்டுகளுக்கு முன்பு, கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு துருவ கணிதம் என்கின்ற பேரில் ஓரத்தில் அப்படி இப்படி எழுதி வச்சுக்கிட்டு பிழைச்சதெல்லாம் இனிமேல் முடியாது. எல்லாருக்கிட்டமே சாப்ட்வேர் எல்லாருக்குமே ஒரு விதமான நிலைமை அமைப்புகள் வந்துவிட்ட பிறகு எல்லாருமே இனிமேல் ஜோதிடத்தை கணித சமன்பாடுகளாக கற்றுக்கொண்டு தான் ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைமைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை சமூக ஊடகங்களின் தயவுனால உலக அமைப்புகள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதன் அமைப்புகளை எவர் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அவரே புத்தி, அவரே பலவான். சரி, இந்த அமைப்பில் எம்பிஎம் உங்களுக்கு ஒரு பதிலாக வந்து அடுத்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இதில் என்ன கேட்குறீங்க, சிம்மத்தில் சனி இருக்குது, நான் எப்படி ஆஃபீஸரானேன்? சிம்மத்தில் சனி இருக்குது, அதை அந்த அந்த வார்த்தை எங்கே தொக்கி நிற்கிறது? குருவே, எனக்கு சிம்மத்தில் சனி, அதிகாரம் மிக்க வணிக வரி அதிகாரியாக பரிவருகிறேன். 18/7 இங்கே உங்கள் ஜாதகம் வந்துருச்சு. 18/7/1978 11:20 AM 18/7/1978 11:20 AM காரைக்கால். சிம்மம் சமாதிபதி சுபத்துவமாக இருக்கணும். வணிக வரி அதிகாரின்றவர் வந்து வரி வசூல் பண்ணுறவர் தானே தவிர கலெக்டர் கிடையாது. கலெக்டருக்கு தான் ஃபைரிங் ஆர்டரே, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு கிடையாது. நீங்கள் கஜானாவை நிரப்புகின்ற ஒரு கருவூல அதிகாரி. ஆனால் ஒரு கலெக்டரோ, ஒரு தாசில்தாரோ, ஒரு கலவரத்தையோ, ஒரு அதிகாரம் உள்ள அமைப்பையோ எதையும் செய்யக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ன்றது தாசில்தார் கூட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது ஒரு நிர்வாக நடுவரை, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்குள்ள அதிகாரம் அந்த துறைக்கு இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, எம்பிஎம்மா, எம்ஏஎம்மா, எம்பிஎம் நீங்கள் கேட்ட கேள்வி, நான் வரி அதிகாரமுள்ள வணிக வரி, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் தானே நீங்கள், அதிகாரம் வந்து வரி வசூல் தானே உங்களுக்கு, நிர்வாகத்தில் கிடையாதுல்ல. ஒரு கலெக்டருடைய அதிகாரம் என்பது ஒரு கலவரம் நடக்கிறது, அங்கே சுடலாம், அங்கே அவர் எதையும் செய்யலாம். தனிப்பட்ட அதிகாரம் நிர்வாக நடுவர் என்று சொல்லப்படக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் இரண்டாவது நிலை தான் உங்களுக்கு. நான் சொல்லுகின்ற இதே சிம்மத்தில் சனின்னு சொன்னீங்க, இப்போ உங்கள் ஜாதகம் வந்துருச்சு பாருங்க, உங்கள் ஜாதகம் இப்போது வந்து விட்டது. சரி, முதல்ல உங்கள் ஜாதகத்தை சொல்லிடலாம். அதிகாரம் என்பதை நான் மிக மிக நுணுக்கமாக உள்ள போகக்கூடிய ஜோதிடர், ரொம்ப நுணுக்கமாக உள்ள போயிடுவேன். மிக மிக நுணுக்கமாக போய் தான் அந்த பாவக ஆதிபத்திய காரக சுகத்துவ அமைப்புகள சொல்கிறேன். வணிக வரி அதிகாரி என்ன கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க? ஷூர், நிச்சயம் நீங்கள் வணிக வரி அதிகாரியாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சிம்மத்தில் சனி என்ற இக்கண்ணா வைக்கிறீங்க. என்ன கேட்குறீங்க? புரியாமத்தான் கேட்குறீங்க. இல்லைனா அந்த குருவேன்ற வார்த்தை வராது. குரு எனக்கு புரியலை நீங்கள் சொல்கிறது, ஆனால் எனக்கு சிம்மத்தில் சனி இருக்கே, எப்படி நான் வந்து அதிகாரமிக்க வணிக வந்திய அதிகாரி புரிந்து கொள்வதில் தான் கொஞ்சம் திசை மாறுவீங்க, கொஞ்சம் டவுட்டாக இதாவீங்க. சிம்மத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வணிக வரி அதிகாரியாக இருக்கிறீங்க. சிம்மத்தில் சனி இல்லைன்னா நீங்கள் கலெக்டராக இருப்பீங்க. நேரடியான இதைவிட உச்சபட்ச அதிகாரம் நான் சொல்லுகின்ற அந்த படிநிலை சுபத்துவம், அந்த படிநிலை சுபத்துவன்றத அப்படியே மனம் தேக்க 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 பியூனாக இருக்கிறீங்களா, கலெக்டராக இருக்கிறீங்களா, கலெக்டருக்கு மேலே வந்து
ஒரு விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கிறீங்களா, இந்தியா முழுக்க இருக்கிறீங்களா, மந்திரியாக இருக்கிறீங்களா, பிரதம மந்திரியாக இருக்கிறீங்களா, முதல் மந்திரியாக இருக்கிறீங்களா, இந்திய பிரதமருடைய கணக்கு என்ன, அமெரிக்க ஜனாதிபதியோட கணக்கு என்ன அப்படின்றது இந்த படிநிலை சுபத்துவத்தின் அடிப்படையில் எல்லா பாவகங்களையும் பொருத்தி பார்க்கும் பொழுது கொஞ்சம் மேம்பட்ட கணித அறிவு வேணும். அவ்வளோதான், கொஞ்சம் மேம்பட்ட கணித அறிவு. சரி, இங்கே உங்களுடைய ஜாதக விளக்கம், வணிக வரி அதிகாரி எம்பி எம்பிஎம்மா எம்பிஎம்ஓ எம்ஏஎம்ஓ கொடுத்துருந்தீங்க பாருங்கள், உங்கள் ஜாதகம் வந்திருக்கு. கன்னியா லக்னம், கன்னி லக்னம் 18/7/1978 11:20 PM ஏஎம் ஏஎம்மா பிஎம்மா மறுபடியும் பார்த்துக்கிறேன். குருவே, எனக்கு சிம்மத்தில் சனி, அதிகாரம் மிக்க வணிக வரி அதிகாரியாக பரிபுரிகிறேன். 18/7/1978 11:20 PM ஆமாம் ஏஎம் தான், காரைக்காலில் பிறந்திருக்கிறீங்க, ஜாங்க ஜாதகம் வந்திருக்கு. இங்கே கன்னி லக்னம், 4 சந்திரன் திக்பலம், 4 சந்திரன் ஒளிபுரந்திய சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வதை போல பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடி பௌர்ணமி அமைப்பு வந்துட்டாலே உங்களுக்கு அரசு அதிகாரம் கிடைத்துவிடும், ஆசை கிடைத்திடும், அதிகாரத்தின் அமைப்பில் அந்த சந்திரனை குருவாக்கிறார். சரி, 7 கேது, 10 குரு, 11 சூரியன் புதன், 11 சூரியன் புதன், 12 சுக்கரன் செவ்வாய் சனி, நீங்கள் கேட்ட சிம்மத்தில் சனி. சரி, இந்த அமைப்பில் பாபக சுபத்துவம், சிம்மம் சுபத்துவமாக இருக்க வேண்டும், சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற நிலைமையில் ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால் அவர் வரி வசூல் வங்கி அது போன்ற அமைப்புகள் இருப்பார்ன்றதை மிக தெளிவாக நிறைய வீடியோக்களில் விளக்கியிருக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்டதற்கு பிறகு ஒரு IRS அதிகாரியுடைய ஜாதகத்தை போட்டிருக்கிறேன், ரிஷப லக்னம்னு நினைக்கிறேன். அவருக்கு ராசிக்கு 10 சூரியனும் குருவும் இருப்பாங்க. சரி, இங்கே நான் சொல்லுகின்ற அதே விதி உங்களுக்கு பொருந்துகிறதா இல்லையா பார்ப்போம். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் அடித்து பேசுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், கணிதங்களின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய ஜோதிடர் நான். நீங்கள் எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு வருவாய் அலுவலர் சங்கம் வச்சுருப்பீங்கல்ல, அவங்க எல்லாருடைய டேட்டாவும் கலெக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த விதி 100% சரியாக இருக்கும். எப்படி வழக்கறிஞருக்கான விதியை நான் வெளியிட்டவுடன் சேலத்தைச் சேர்ந்த 28-30 வழக்கறிஞர்கள் நேரில் வந்து எனக்கு வந்து என்னை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ, எல்லாருடைய ஜாதகமும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்களோ, அதில் கூட பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் கூட ஏதோ ஒரு வழக்கறிஞர் சேலத்து வழக்கறிஞர் அந்த கட்டுரை கீழே கமெண்ட் கொடுத்துருந்ததை தான் நான் அவருடைய வழக்கு அவருடைய ஜாதகத்தையும் இப்போ நூலாக போட்டிருக்கிறேன். இப்போ கடந்த ஜோதிடமனு மகா அற்புதம் ஐயா என்னுடைய ஜாதகத்தில் விலைக்கு பொருந்தி வருதுன்னு அவருடைய ஜாதகத்தையும் எடுத்து நான் வழக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஜோதிடமனு மகா அற்புதம் நூல் நிச்சயமாக சொல்கிறேன், ஜோதிடம் இருக்கின்ற வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய நூல் அது. இந்த ஜோதிடம் இந்த இதில் இருக்கிற வரைக்கும் ஒரு ரெஃபருக்கு என்னுடைய புத்தகம், வருங்காலத்தில் என்னுடைய அத்தனை புத்தகங்களும் ஜோதிடமனம் தேவரகசியமாக இருக்கட்டும், தற்போது வெளிவந்திருக்கின்ற ஜோதிடமனம் மகா அற்புதமாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய சுபத்துவம் சூட்சமும் இல்லை பாவத்துவம் ஜோதிடமனம் விஞ்ஞானம் என்பது போன்ற பரம்பரையில் எனக்கு வந்து அதுக்கான நேரத்தை கொடுக்கணும். அவ்வளோதான், இப்போது மறுபடியும் எழுதுவது குறைந்து விட்டது, இருந்தாலும் எழுத முயற்சி பண்ணுறேன். ஆக அப்போ கூட நான் ஒரு வழக்கறிஞருடைய ஜாதகத்தை அவர் கொடுத்த கமெண்ட்லேருந்தே எடுத்து கொடுத்தேன், ஏன்னா கான்ஃபிடென்ட். நான் சொல்லுகின்ற விதி நிச்சயமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கின்ற போது அவருடைய இப்போ உங்கள் வீடியோ கமெண்ட்லேருந்து உங்களை எடுத்து இந்த வணிக வதி அதிகாரியுடைய ஜாதகத்தை வளர்க்குற மாதிரி அன்றைக்கு கட்டுரைகளில் வந்து கீழே வந்த கமெண்ட்டை வச்சு அவருடைய கமெண்ட்டை வச்சே நான் வந்து அவருடைய ஜாதகத்தையே என்னுடைய 2 10 இடங்கள் குருசனி சுபத்துவமாக இருக்கும்போது வழக்கறிஞராக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னதான் நான் நிரூபித்தேன். இப்போ நீங்கள் வணிக வரி அதிகாரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் பாருங்கள். நான் இப்போது சொல்லுகின்ற இந்த 10 இடத்தோடு 2 10 இடத்தோடு குருவின் தொடர்பு புரிந்து கொள்வதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், ஆனால் என்னுடைய விதி மாறவே மாறாது. இந்த அமைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு லக்னத்தில் 10 இடத்தில் குரு, இங்கே பாருங்கள், சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம், சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறார் சுபத்துவம். சரி, சில நிலைகளில் சிம்மம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட சிம்மாதிபதி கூடுதல் சுபத்துவமாக இருக்கும்போது அது சரி செய்யப்படும். கலைஞருக்கு சிம்மத்தில் ராகு, ஆனால் அவர் சிஎம் இருந்தார், அவர் கடுமையான அரசியல் அதிகாரம் உள்ளவராக இருந்தார், அவருக்கு ராகு தசை வந்து சிறு வயதிலே முடிஞ்சிருச்சு. அவருடைய சிவராஜ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனின் சுபத்துவமே அவருக்கு அரசனாக இருக்கக்கூடிய அத்தனை தகுதிக்கும் போதுமானதாக இருந்தது. ரெண்டாவது, கலைஞருக்கு இப்போது என்னுடைய பாவத்து அமைப்பு சிம்மத்தில் மட்டும் ராக இல்லைன்னா அவர் இந்திய பிரதமர். இந்த படிநிலை அமைப்புகளை எப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் சிம்மத்தில் சனி இருக்குது நான் எப்படி அரசனா, படிநிலை அமைப்புகளை புரிஞ்சுக்கணும். கிரக அமைப்பின் அடிப்படையில் கிரகத்தின் சுபத்துவம் எத்தகைய அமைப்பில் இருக்கிறது, ஆதிபத்தியத்தின் சுபத்துவம் எத்தனையாக இருக்கிறது. கலைஞர் அவருடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் ராக இல்லாமல் இருந்திருந்தால் அவருடைய சிவராஜ யோகத்திற்கு அடிப்படையில் சிம்மமும் கூடுதல் சுபத்துவத்தோடு இருந்திருந்தால் அவர் இந்திய பிரதமராக இருந்திருப்பார். இந்திய பிரதமராக கூடிய அமைப்பு, ஏன்னா பாவகமும் சுபத்துவம், பாவகாதிபதியும் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் அதைத்தானே நான் சொல்கிறேன்.
அமெரிக்க ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம், இந்திய ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம்? அப்ப இந்திய ஜனாதிபதியோட ஜாதகத்துல சிம்மம் சிம்மாதிபதி எப்படி இருக்க வேண்டும், அமெரிக்க ஜனாதிபதியோட ஜாதகத்துல சிம்மம் சிம்மாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற உயர்நிலை சுபத்துவ பாகத்துவ தத்துவ அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது இந்த சிம்மத்தில் சனி இருக்கிறது என்கின்ற வார்த்தை உங்களுக்கு வரவே வராது. காம்பினேஷன்ஸ், பாவகம் எத்தகைய அமைப்பில் இருக்க வேண்டும், காரகம் எத்தகைய அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே யார் யார் எந்த பொறுப்பில் இருப்பார்கள், எத்தகைய நிலையில் இருப்பார்கள் என்பதை உங்களால் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நான் கலைஞருடைய ஜாதகத்தில் உதாரணமாக சொல்லிடுறேன். அதாவது கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் ராகு இல்லாமல் இருந்தால் அவர் இந்திய பிரதமராக ஆகியிருப்பார். அவருக்கு இந்திய பிரதமராக கூடிய வாய்ப்பு ஒன்று தேடி வந்தபோது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று மறுத்தவர் அவர். அவருக்கு அடுத்து தேவகோட பிரதமரானார். பத்து மாதத்தில் பிரதமர் பதவியை இழந்தார். இது ஏன்னா அந்த வாய்ப்பு முதல்ல கலைஞரை தான் தேடி வந்தது. கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று. அது சிம்மத்தில் சனி இருந்த காரணத்தில், ராகு இருந்த காரணத்தினால். இங்கே வணிக வரி அதிகாரி எம்ஏஎம் அல்லது எம்விஏஎம் அவர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ஏன் வணிக வரி அதிகாரியாக இருக்கிறீங்க? இங்கே சூரியன் 11 இடத்தில் இருக்கிறார், ஆனால் 1 டிகிரியில் தான் இருக்கிறார். இங்கே என்னுடைய டிகிரி அமைப்பின் அடிப்படையில், அதாவது ஆடி மாதத்தின் முதல் நாளில் பிறந்திருக்கிறீர்கள். ஆடி மாதத்தின் முதல் நாளில் பிறந்து சூரியன் திக்பலத்திற்கு வெகு அருகில் அப்போதுதான் விலகி இருக்கிறார். திக்பலத்தில் 95% இருக்கிறார், 10 இடத்திற்கு பக்கத்திலேயே இருக்கிறார். சூரியனுக்கும் குருவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய டிகிரி 5.5 டிகிரி. சூரியன் 5 டிகிரிக்குள் குருவை அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய ஜாதகம், நீங்கள் ஏன் வணிக வரி அதிகாரியாக இருக்கிறீங்க? என்னுடைய தத்துவத்தின் அடிப்படையில், சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில், சூரியன் இங்கே, சூரியனும் குருவும் பக்கத்து பக்கத்து ராசிகளில் இருப்பதை போல தோன்றினாலும் கூட, குரு மிதுனத்தில் 26 டிகிரியிலும் சூரியன் கடகத்தில் 1 டிகிரியிலும் அமர்ந்து பாவக காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் கிரகம் இந்த சூரியன் மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைந்து 10 இடத்திற்கு அது அருகில் திக்பலமாகவும் இருக்கிறார். இங்கே இந்த சிம்ம சனி உங்களுக்கு ஈடுகட்டப்படுகிறது. மண்டையில் தேக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது அப்படியே புரிஞ்சுக்கிட்டவங்க பாக்கியசாலிகள். சரி, அங்கே குரு லக்னத்திற்கு 10 இடத்தில் இருப்பதால் வணிக வரி வருமான வரி அதிகாரி அமைப்பில் இருக்கிறீங்க. தசாபக்திகள் ஒத்துழைச்சிருந்தால் நீங்கள் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருப்பீங்க. தசாபக்திகள் உங்களுக்கு ஒத்துழைக்கல. தசாபக்தி அமைப்புகளும் லக்னத்தில் ராகவும் இல்லாமல் இருந்தால் மாநிலத்தின் அமைப்புகள், தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கணும்னா வேறு மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய அமைப்புகள் வந்துடணும். தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்காததால் நீங்கள் இங்கே மாநிலத்தில் வணிக வரி அதிகாரியாக இருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஐஆர்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலை. அதே ஐஆர்எஸ் அதிகாரியுடைய ஜாதகத்தில் சொன்ன மாதிரி சூரியனும் குருவும் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். ஆக சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். லக்னத்திற்கு 10 இடத்தில் கண்டிப்பாக குரு இருக்கிறார். ஆக வரி வசூல் கஜானாவுடைய அதிகாரி என்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்து விடுகிறது. சிம்மம் இங்கே பாவத்துவமாக இல்லை. சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறந்த அதிகார அமைப்பு. ஆனால் சிம்ம சனி சேர்ந்ததுனால உங்களை கலெக்டர் ஆகாமல், ஐஏஎஸ் ஆகாமல், ஐபிஎஸ் ஆகாமல், கலெக்டர் அமைப்புன்னு உள்ள நேரடியான அமைப்பாக ஆக்காமல் உங்களை சற்று குறைவான அதிகாரத்தை கொண்ட வருமான வரி அதிகாரியாக இந்த சிம்ம சனி செய்து விட்டது. அவ்வளோதான் பாயிண்ட். இதை மனசில் தேக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆயினும் என்னுடைய சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் என்கின்ற தத்துவம் உங்களுடைய வணிக வரி அதிகாரியாகிய உங்களுடைய ஜாதகத்தில், எம்விஎம் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்னு நம்புகிறேன். புரிஞ்சிக்க முடியலன்னா என்னுடைய கட்டுரைகள், என்னுடைய வீடியோ காணொலிகளை கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். இது புரிஞ்சுதா இல்லையான்னு கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே போடுறது நல்லது. 3 வாரம் லேட் ஆகி போச்சு, நேரம் இல்லை, போட முடியுமான்னு பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.